வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என் டீம், என் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ், டீலர்ஸ், என் கலீக்ஸ் எல்லோரும் வந்து நாங்கள் வந்து ஒரு சிங்கப்பூர் ட்ரிப் போயிருந்தோம். இது ஒரு இன்சென்டிவ் ட்ரிப். லாஸ்ட் இயர் நாங்கள் துபாய் போயிருந்தோம், இந்த வருஷம் சிங்கப்பூர் கூப்பிட்டு போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து ஒரு பர்டிகுலர் வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து சிங்கப்பூர் ஃப்ளையர் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் கூட வந்தவங்களில் எல்லாருமே ஃபேமிலி தான் வந்திருந்தாங்க. அதுலேயும் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே சிங்கப்பூருக்கு ஃபஸ்ட் டைம் விசிட்டர்ஸாக இருந்தாங்க. அதனால் எல்லாருமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ரொம்ப ஹாப்பி ஃபேஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாம் சிரித்த முகமாக ரொம்ப ஹாப்பியாக தான் சிங்கப்பூர் வந்திருந்தோம். சிங்கப்பூர் ஃப்ளையர் பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கும், நாங்கள் முதல்ல அதை கூகுள் பண்ணி பார்த்துட்டு நேரில் போகும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடலாம் போயிட்டுருந்தோம். எங்களுக்கெல்லாம் ஒரு என்ன தாட் இருந்ததுன்னா, நம்ம ஒரு ஜெயிண்ட் வீல் மாதிரி பெருசாக இருக்குது, ஸ்பீடாக சுத்தமாக என்ன குழந்தைகளெலாம் கூப்பிட்டு போகிறோம், நிறைய பெரியவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இருந்தாங்களே அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் எங்களுக்கு வந்து கைடு வந்து, அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, சிங்கப்பூர் ஃப்ளையருங்கிறது பெரிய கேப்சூல், அந்த கேப்சூல்குள்ளே ஒரு கேப்சூலில் 18-லேருந்து 25 பேர் வரைக்கும் கூட அக்காமடேட் பண்ணும். அந்த மாதிரி நிறைய கேப்சூல்ஸ் இருக்கும், பெரிய ஜெயின்ட் வீல் தான் நீங்கள் சொன்ன மாதிரி, பட் ஸ்பீடாலாம் சுற்றாது. மினிமம் 1 hour ஆகும் ஒரு கம்ப்ளீட் ரவுண்டு முடிஞ்சு வர. அந்த 1 hourல் வந்து நீங்கள் வந்து கீழேருந்து ஆரம்பித்து அடுத்த ஃபுல் ஸ்டெச் மேலே போய் திருப்பி கீழே வரக்குள்ள ஹோல் சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் கூட தெரியும். இந்த பக்கம் வந்து நீங்கள் தாய்லாந்து கூட பார்க்க முடியும், அங்கேயே வந்து பைனாகுலர் இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து அதில் வந்து உங்களுக்கு இன்ஃபேக்ட் அந்த இடம் எது எதுன்னு காட்டுற மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அந்த சிங்கப்பூர் ஃப்ளையர் போகிற வழின்னு வைங்களேன். அவங்க வந்து அந்த சிங்கப்பூர் ஃப்ளையரில் வந்து நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க, சிங்கப்பூர் எப்படி உருவாச்சு, அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாக ரொம்ப வேர்ச்சுவலாக வந்து நம்ம காட்டியிருந்தாங்க. சிங்கப்பூர் சிட்டி எப்படிப்பட்ட சிட்டி, அங்கே என்னெல்லாம் நமக்கு இருக்குது, சிங்கப்பூர் ஃப்ளையர் யார் கட்டினா, சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் தலைவர்கள், எல்லா டீட்டெயிலுமே வந்து அந்த ஃப்ளையர் போகிற வழியில் நீங்கள் மேலே ஏறி ஒரு 3 மாடி 4 மாடி போகணுன்னு வைங்களேன் அந்த ஃப்ளையருக்கு. பட் இன்ஃபேக்ட் வந்து அது போகிற வழியிலலாம் வந்து உங்களை நடக்கிறதே தெரியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் எங்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யார் யார், எந்தெந்த பீரியடில் இருந்தாங்க, எப்படி சிங்கப்பூர் டெவலப் பண்ணாங்க, என்னென்ன பண்ணாங்க, போட்டிங்லேருந்து ஃபிஷிங் எப்படி பண்ணாங்க, ஹார்பர் எப்படி இருந்துச்சு, ஊர் எப்படி உருவாச்சு. மேன்மேட் சிட்டி தான் இதுவும், நம்ம துபாய் மாதிரி பெரிய நகரமாக உருவாகப்பட்ட ஒரு ஊர், ஜியாகிரபிக்லி ரொம்ப சின்ன ஊர் தான். பட் அதை வந்து எவ்வளோ டிசிப்ளின்டாக எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, 1950s 1900s. ஸோ இதெல்லாமே அங்கே வந்து ஒரு ஒருத்தவங்களும் நின்று பார்த்து டைம் எடுத்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஃப்ளையருக்கு போகணும் அப்படிங்கிறது தான் சிங்கப்பூரோட கவர்மெண்ட்டோட ஐடியான்னு நினைக்கிறேன். அதனால இப்படி செட் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து ஒரு குரூப்பாக போயிருந்தனால எங்களுக்கு வந்து பக்காவாக நின்று பார்க்குறதுலாம் வந்து யாருக்குமே டைம் இல்லை. அதனால் டக்கு 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 டக்குன்னு முடிஞ்ச வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃப்ளையரை நோக்கி போயிட்டுருந்தோம். ஏன்னா ஃப்ளையரோட ரைட் டைமே வந்து 40 minutes 15 minutes அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக ஹைப் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு போய் நம்ம கீழே டைம் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், அதனால் மேலே போகலாம் அப்படின்னு வேக வேகமாக எல்லாம் மேலே போகிறதுல குறியாக இருந்தோம். பட் போகிற வழியில் முடிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு இதெல்லாமே வந்து இந்த சிங்கப்பூர் ஃப்ளையர் போகிற வழியில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நாங்கள் எல்லாமே காட்டியிருப்போம். என்னெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த கலிடியோஸ்கோப் வியூ அப்படின்னு சொல்லி இது, அதுக்கப்புறம் வேர்ச்சுவல் அந்த ஆர்டிஸ்டரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன். சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர் வந்து ரொம்ப வெல் டிசிப்ளின்டான ஊர், டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப பங்க்சுவலாக இருக்காங்க. 1 நிமிஷம் முன்னாடி 1 நிமிஷம் பின்னாடிலாம் இல்லை. இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து அந்த கண் கவர் விஷயங்களாக இருக்குது சிங்கப்பூர் சிட்டியோட. அந்த சிங்கப்பூர் ஃப்ளையர், அதாவது அந்த சிங்கப்பூர் ரிவர் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. அந்த ரிவரை சுற்றி தான் மொத்த ஊரும் இருக்குது. அதுதான் வந்து ஒரு சின்ன இடத்துல எவ்வளோ அழகாக கிராஃபிக்கலாக காட்டியிருக்காங்க பாருங்கள். மெரினா பே, கார்டன்ஸ் பை த பே, எல்லா க்ளவுட் ஃபாரஸ்ட்லேருந்து எல்லாமே இந்த இதில் வெர்ச்சுவல் ரெப்ரசன்டேஷன். இதுதான் சிங்கப்பூர் ஃப்ளையர். நீங்கள் சிங்கப்பூர் ஃப்ளையரில் ஏறினதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா, அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால எங்களுக்கு நிறைய தெரியல, இது என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு நல்லா ஆச்சரியமாக பட்டிருந்தோம். பட் 2-3 தடவை போகிறவங்கலாம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. பாருங்கள், அதுதான் க்ளவுட் ஃபாரஸ்ட்டு, அதுதான் கார்டன்ஸ் பே, தான் மெரினா பே ஹோட்டல், இந்த மாதிரி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் அந்த ஃப்ளையரை நோக்கி ரொம்ப க்ளோஸாக வந்துட்டோம், ஃப்ளையருக்கு ஏற போகிறோம். இதுதான் ஒரு கேப்சூல். ஒரு கேப்சூலுக்குள்ளே வந்து 18-25 பேர் வரைக்கும் ஈஸியாக அகாமடேட் பண்ணோன்னாங்க. நாங்கள் 70 பேர் போயிருந்தோம்னு நினைக்கிறேன்.
அறுபத்தஞ்சு பேரோ 70 பேரோ போயிருந்தோம். ரெண்டு பஸ் எடுத்த ஞாபகம், ரெண்டு பஸ் எடுத்திருந்தோம். என்டையர் ஸ்டேட்லேருந்து தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஆந்திரா, தெலுங்கானா எல்லாருலேயும் வந்திருந்தாங்க. எங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருந்தோம்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஆந்திராவில் ஒரு 20 பேர், அதாவது 60 பேர் 70 பேர் இருந்தோம். எங்கள் கேப்சூலுக்குள்ளே மிக்சராக தான் இருந்தோம். நான், என் பேரண்ட்ஸ், அப்புறம் என் கலீக்ஸு, அவங்க ஃபேமிலின்னு எல்லாமே இருந்தோம். கேப்சூல் ஏறிட்டோம். ஏறி நாங்கள் அப்படியே ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டோம். செட்டில் ஆகி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து ஒரு 40-45 மினிட்ஸ்க்கு வந்து உட்கார்ந்த இடத்துல சிங்கப்பூரை வந்து உச்சியிலேருந்து சிங்கப்பூரை ரசிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட கேப்சூல் ஏறி உட்காந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்சூல் வந்து நிற்கிறதெல்லாம் இல்லைங்க, மெதுவாக மூவ் ஆகுது. மூமெண்ட்லேயே ஏற்றி விட்றாங்க, இறக்கி விட்டுறாங்க. இப்போ கேப்சூலுக்குள்ளே வந்துட்டோம். கேப்சூலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெருசாலாம் அவங்களுக்கு அந்த அந்த இதெல்லாம் தெரியாதுன்னு வைங்களேன். கேப்சூல் போகுது, ஜெயின்ட் வீலுக்குள்ளே இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே. அது ரொம்ப மெதுவாக, ரொம்ப நிதானமாக போகுது. நம்மளால எல்லாத்தையுமே வந்து நல்ல ஹைட்டுங்கிறதுனால எல்லாத்தையுமே பார்க்கவும் முடியுது. ஸோ என் கலீக்ஸு, என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே வந்து உள்ளே ஃபோட்டோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷன் இதில் வந்து பார்க்குறாங்க எல்லாம் என்னென்ன இருக்குது அங்கே தெரியுதெல்லாம் பாருங்களா. ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஏரம் பேர், லிட்டில் இண்டியான்ற இடம் எல்லாமே அதில் வந்து திருப்ப திருப்ப அது காட்டுது. அங்கே ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கிட்ட பார்த்தீங்களா, அவர் கை கெடுத்து அந்த மிஷினில் வந்து நீங்கள் திருப்பிக்கலாம், டில் பண்ணிங்கன்னா அது காட்டுது. ஸோ அது வந்து டீஃபால்ட்டாக வந்து ஃப்ளையர் ஒரு ஒரு ஹைட்டுக்கு போக 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 ஒரு ஒரு இடத்துக்கு காட்டுது. நம்ம வேணும்னா நம்ம மேனுவலாக கூட அதை திருப்பி எங்கே இருக்கும் அது என்னவாக இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எண்டில் ஒரு பில்டிங் தெரியுது பாருங்களேன், அந்த பில்டிங் என்ன நமக்கு தெரியணும்னா அதை நோக்கி நம்ம அதை திருப்புறோன்னா அது தெரிகிற மாதிரியோடு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.